ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மேட்ச் யாரையில பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து போராடி அதாவது கடைசி பொசிஷன்ல இருந்து இருக்கிறவங்க வந்து போராடி முன்னால் வந்திருக்காங்க சொல்லிக்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சில மேட்ச் தோல்வி சந்திச்ச பிறகு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு டீம் செட் ஆகுது அந்த மாதிரி ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளேயராக வந்து ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா சரி சமமாக தான் இருக்கு அதாவது பின்னாடி இருக்கிற டீம் வந்து ரெண்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த் பொசிஷன்லாம் எய்து டென்த் பொசிஷன் அந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் இந்த ரெண்டு டீம் இடையில யாரும் வந்து பிளே ஆஃப்ஸ் போகிறாங்க அப்படின்ட்டு ஃபோர்த்து பொசிஷனுக்காக ஒரு போராட்டம் சொல்லிக்கலாம் சொல்ல முடியாது ஈவன் தேர்ட் பொசிஷன் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த டீமில் வந்து யார் வந்து நல்லபடியாக ஜெயிக்கிறாங்களோ பர்டிகுலராக மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா இனிமேட் வந்து வரிசையாக வந்து ஜெயிச்சிட்டு வராங்கன்னா கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கலாம் இனிங் மேட்ச் எங்கே நடக்க போது பார்த்திங்கன்னா ஃபிரோஷா கோட்டில் டெல்லியில் நடக்க போதுங்க இந்த டெல்லி பிச்சு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் பிக்கெட் தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன் நீங்கள் வந்து போன மேட்ச்க்கு நீங்கள் எடுத்து பாருங்களா எல்லாமே லாஸ்ட் ரெண்டு மூணு மேட்ச் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்ச் தான் ஆடிருந்தாங்க இது முன்னால் விசாகப்பட்டினத்தில் வந்து ஹோம் கிரௌண்ட் ஆச்சிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் இப்போ வந்து மறுபடியும் அவங்க ஃபிரோஷா கோட்டில் கம்பேக் கொடுத்தாங்க கம்பேக் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுற டீமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு என்ன புரிய வருதுன்னா பேட்டிங்க்கு வந்து சாதகமாக இருக்குது இந்த பிச்சு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆடுற டீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோருக்கு வந்து சேஸ் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட வராங்க ஆனால் வந்து தோல்வியை சந்திக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து டீம் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை நீங்கள் டாஸ் போனால் கூட சரி இங்கே கவலைப்படறதுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து பேட்டிங்க்கு உங்களுக்கு சாதமாக இருக்கும் ஒரு டீம் ஏதாவது டீம் மும்பை இந்தியன்ஸாக வச்சுக்கோங்களேன் இல்லை டிசி கூட வச்சுக்கோங்க பட் என்ன நான் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்துக்கிட்டு விக்கெட் விழாமல் பவர் பிளே பர்டிகுலராக வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஆடினாங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த டீமாக இருந்தாலும் சரி சேஸ் பண்ணுற டீம் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடைசி மேட்ச் ஒரு வின்னிங் மேட்சாக இருந்திருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா ஹோம் கிரவுண்டில் வந்து அவங்களுக்கு எப்படி அப்படி வந்து செட் பண்ணிக்கிறாங்க ப்ரோஷ் ஷாக் வந்து எங்களுக்கு வந்து என்னோட டாமினேஷன் இருக்குது அந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஸோ நல்ல விஷயம் டிசிக்குன்னு சொல்லிக்கலாம் மும்பை இந்தியன்ஸோட மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் ஆடின மேட்ச் அதாவது கடைசி மேட்ச் எடுத்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட வந்து நைன் விக்கெட்ஸில் தோல்வி சந்திச்சிருக்காங்க ஒம்பது விக்கெட்ஸில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்து பேட்டிங் ஆடினாங்க முதல்ல நூற்றி எழுபத்தொம்பது ரன்னுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது விக்கெட் வந்துருந்துச்சு அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க ஒன் எயிட்டி த்ரீ ரன்ஸ் அடிச்சு அதுக்கப்புறம் ஒரே ஒரு விகெட் தான் வந்தது ஸோ எம்ஐ வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த மேட்ச் வந்து இவங்க கூட ஜெயிக்கணும் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஹெட் டு ஹெட் பார்த்துலாம் இந்த ரெண்டு டீம் இடையில ஹெட் பார்க்கும்போது மொத்தமாக முப்பத்தி நாலு மேட்ச் ஆனாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பதினஞ்சு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து பத்தொம்பது மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஸோ இதில் பார்க்கும்போது பழைய ட்ராக் ரெக்கார்ட் படி மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து டாமினேஷன் இருக்கு பட் இன்னைக்கு டீம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்குது அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வர வந்து யார் வந்து அந்த டாப் ஆர்டரில் வந்து எடுத்துப்பாங்க அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதே போல் வந்து திலக் வர்மா வந்து சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தார் ஸோ இது வந்து பத்துமா டீமுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியாக இருந்துச்சு இஷாந்த் கிஷனோட ஃபெயிலியர் அது மறுபடியும் ஒரு பெரிய ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபேக்டராக இருந்துச்சு ஹார்திக் பாண்டியாவோட ஸ்ட்ராட்டஜிக்கல் சில மிஸ்டேக்ஸ் யார் வந்து டாப் ஆர்டர் அனுப்பிச்சிடணும் யார் வந்து மிடில் ஆர்டர் அனுப்பணும் அந்த சில மாற்றம்னால வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தலைவலியாக இருந்துச்சு இந்த பக்கம் பார்க்கும்போது போலிங்கில் மபேக்கா இந்த மாதிரி போலர்ஸ்லாம் போடும்போது பலந்து கட்டினாங்க ஸோ ஃப்ளாட் பிச்சை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சரியாக பயன்படுத்திக்கல அதே போல் அவங்க போலர்ஸ் என்ன போலர்ஸ் வச்சுக்கணுமோ அதை வந்து வச்சுக்கல வெறும் ஜெஸ்பிரித் பூம்ரா மேலே தான் டிபெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு சொல்லிக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்கும்போது ஹையஸ்ட் ஸ்கோர் டிசியோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து எம்ஐ கூட வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரன் ரன்னாக இருந்துச்சு எம்ஐயோட ஹயஸ் ஸ்கோர் பார்க்கும்போது டிசி கூட இரநூத்தி முப்பத்தி நாலு ரன் போல் நம்ம லோவர் ஸ்கோர் கூட கட்டாயமாக பார்த்துற வேண்டியது தான் டிசியோட லோவ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு மும்பை இந்தியன்ஸ் கூட எம்ஐ இந்தியன்ஸ் அதாவது மும்பை இந்தியன்ஸோட லோவர் ஸ்கோர் பார்க்கும்போது டிசி கூட நைன்ட்டி டூ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க ஸோ ஹெட் டு ஹெட் ஃபிரோஷா கோட்டில் பார்த்துடலாம் எப்படி இருந்துச்சுன்ட்டு மொத்தமாக பதினொன்று மேட்ச் ஆடினாங்க பதினொன்று மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிசி வந்து ஆறு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து அஞ்சு மேட்ச் வச்சிருச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம கடைசி மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஜேக் ஃப்ரேசர் மெக் க்ரூக் எவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் ஆடிந்தாருங்க டுவெண்ட்டி த்ரீ ரன்ஸ் அடிச்சார் ஸோ இந்த டுவெண்ட்டி த்ரீ ரன்ஸ் வந்து பத்து மாரி கேட்கும்போது கண்டிப்பாக வந்து இல்லை பட் ஸ்டில் அவர் இதுக்கு முன்னால் மேட்சில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஆட் ரன்ஸ் அடிச்சிருந்தார் ஸோ ஒரு பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிக்கில் இருக்காரு சொல்லிக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோர் டுவெண்ட்டி த்ரீ இருந்தால் கூட வந்து அடுத்த மேட்ச் எம்ஐ கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடப்படுற மேட்ச்சில் வந்து பெரிய அளவுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய பிளேயர் தான் ஸோ கேப்பபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜேக் ஃப்ரேசன் மெக் வந்து பெரிய தரம இருக்குது ஆஸ்திரேலியன் டீமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரிக்கி பான்ண்டிங் அளவுக்கு வந்து அவங்க பார்த்துட்டு சொல்லிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டெல்லி கேப்டல் வந்து அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் ரன்ஸ் அடிச்சாங்க நான் இந்த மேட்ச் அதாவது இப்போ நான் சொன்ன பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் சிக்ஸ்டி சிக்ஸ் ரன்ஸ் அடிச்சாருட்டு அதுக்கு முந்தினி அதாவது ப்ரிவியூ அப்போ தான் வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த மேட்ச் நடக்கிற தான் அக்ஷர் பட்டேலுக்கு வந்து பேட்டிங் திறமை இருக்குது ஆனால் பயன்படுத்திக்க மாட்டேன்றாருன்னு அது என்னன்னு தெரியல அவர் காதலை கேட்டுச்சானே தெரியல பட் வந்து அந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் அடிச்சார் ஸோ அந்த ஃபார்ம் தான் இப்போ தேவை டிசிக்கு அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் கிளப்ஸ் ஆச்சுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் பர்டிகுலர் நான் சொல்லணும்னா அவங்க ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ண தான் வந்து கண்டிப்பாக வந்து டிசிக்கு ஒரு ஸ்கோர் வரும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா குடூரமாக தூத்து போயிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்கும்போது அக்ஷர் பட்டேல் ஒரு சின்ன ஃபார்முக்கு வந்திருக்காரு பேட்டிங்லாம் சொல்லிக்கலாம் அடுத்தது பார்க்கும்போது ரிஷப் பண்ட் நல்ல ஃபார்மில் இருக்காருங்க எயிட்டி எயிட் ரன்ஸ் அடிச்சிருக்கார் போன மேட்ச்சில் ஸோ ரிஷப் பண்ட் மேலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் ஆகிற மாதிரி தான் தெரிது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து கொடூரமாக ஃபெயில் இருக்காரு சொல்லிக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்கும்போது ட்ரிஷான் ஸ்டப்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்கார் ஸோ போன மேட்சில் டுவெண்ட்டி ரன்ஸ் அடிச்சார் இந்த பக்கம் நம்ம மும்பை இந்தியன்ஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திலக் வர்மா ஃபார்ட்டி ரன்ஸ் அடிச்சாருங்க திலக் வர்மா கிட்டே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் சென்ச்சுரி அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துருக்கோம் அதே போல் வந்து ஒரு ஃபார்ட்டி தேர்ட்டி ஆட் ரன்ஸ்லாம் அடிச்சிருக்கார் இந்த லோவர் மிடில் ஆர்டரில் பார்க்கும்போது கட்டாயமாக வந்து யாராவது வந்து ஸ்கோர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியானோ அதில் வந்து திலக் வர்மா பண்ணிட்டு பட் டாப் ஆர்டர் தான் ரொம்ப முக்கியம் சொல்லணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா இஷாந்த் கிஷனோட ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஸ்கோர் அடித்தாதான் கான்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னா அப்போ வந்து பவர் பிளேயில் வந்து பெரிய ரன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வச்சுக்கிட்டு வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அந்த மாதிரி ஸ்கோர் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னால் ஆடின மேட்சில் வந்து நெஹல் வதேரா எடுத்தாங்க அவர் வந்து ஃபார்ட்டி ரன்ஸ் அடித்தார் நல்ல ஒரு பயங்கரமான ஷார்ட் செலெக்ஷன் நல்ல ஒரு குவிக்காக அடிந்த ஸ்ட்ரைக் ரேட் சூப்பராக இருந்துச்சு இந்த மேட்ச்சுக்கு நான் என்னமோ அதாவது இப்போ போன மேட்சில் எடுத்தாங்க பார்த்தீங்களா நெஹல் வதேரா அது அதுக்கு முந்தினிய மேட்செலாம் நான் வந்து அவரை எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இந்த டீம்ல எடுத்து அவர் பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவார் சொன்னேன் அதே போல அவரோட பேட்டிங் ஸ்டைல் பாத்தீங்கன்னா கரெக்டா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் அதே போல பேட்டிங் ஸ்டைல் சயதன்வர் பாகிஸ்தான் பழைய பிளேயர் அவரோட ஸ்டைல் மாதிரியே இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு பிறகு வந்து அதாவது இப்போ பாரி சீசன் முடிச்ச பிறகு இப்போ கடைசியில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பு நல்லபடியாக அவர் பயன்படுத்திக்கிட்டார் ஃபார்ட்டி நைன் ரன்ஸ் அடிச்சார் சொல்லிக்கலாம் அதே போல் வந்து முகமது நபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்காக ஒன் டுவெண்ட்டி த்ரீ ரன்ஸ் அடிச்சார் ஸோ ஓவரால் பார்த்து பார்க்கும்போது டாப் ஆர்டர் போன மேட்ச்சில் வந்து ஓரளவுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னு சொல்லிக்கலாம் மறுபடியும் கம்பேக் கொடுத்தாங்கன்னா பெரிய அளவுக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது அவர் பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஏன்னா வந்து ஃபிரேஷோ கட்டில் வந்து ஃப்ளாக் ட்ராக் அக்கறனால வந்து கண்டிப்பாக வந்து டாப் ஆர்டர் தான் வந்து முக்கியம் சொல்லிக்கலாம் ஸோ டீமை பார்த்துடலாம் டீம் எப்படி இருக்குன்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து ஷா ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்காரு பட் வந்து பெரிய அளவுக்கு செஞ்சுரி அந்த மாதிரிலாம் இன்னும் அடிக்கலை எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்சில் வந்து மேபி ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கோர் அடிப்பார்ன்ட்டு ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு திறமையான பிளேயர் கண்டிப்பாக ஒரு இட் பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கலாம் ஷாய் ஹோப் இவர் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் அடிந்தார் ஏதோ ஒரு சில சின்ன சின்ன ரோல் கொடுக்குறாங்க இவருக்கு வந்து அதே போல் வந்து ஒன் டவுன் ரூல் கொடுத்து அவரோட இன்னிங்ஸ் வந்து அவர் படி ஆட சொன்னால் மேபி வந்து பார்க்கலாம் அவரோட திறமை எப்படி இருக்குன்ட்டு ஸோ கண்டிப்பாக வந்து ஷாய் ஹோப் வந்து வச்சு கண்டினியூ பண்ணலாம் எப்படி ஆடுவார்னு பார்த்துடலாம் அதே போல் வந்து ரிஷப் பண்ட் இவர் நல்லா ஆடின்ட்ருக்காருங்க இருக்காருங்க சமீபத்தில் ஸோ எந்த மாற்றமும் இவர் வந்து கொண்டு வரக்கூடாது இவர் வந்து டாப் ஆடர்லேயே ஆட்டோம் அதாவது நம்பர் ஃபோர்லேயே இருக்கட்டும் பெட்டராக இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரிஸ் ஆன்ட் ஸ்டெப்ஸ் அதுலேயும் வந்து எந்த மாற்றமும் இல்லை அபிஷேக் பொருள் கூட நம்ம வந்து வேணும்னா வந்து ஒன் டவுனில் போட்டு கூட வந்து பண்ணலாம் ஒருவேளை வந்து டாப் ஆர்டரில் வந்து ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது ஷாய் ஹோப் பதிலாக வந்து அபிஷேக் பொருளை கூட வந்து நம்ம போட்டு பண்ணலாம் ஸோ ஷாய் ஹோப் வந்து கொஞ்சம் லோவர் மிடலோட அனுப்பிச்சு விடலாம் பட் ஓவரால் வந்து ஷாய் ஹோப் கொஞ்சம் கொஞ்சம் பால்ஸ் ஆடினா தான் வந்து அவர் அந்த பேட் அண்ட் பால் கனெக்ட்டுக்கு வந்து நல்லபடியாக அடிச்சு கொடுப்பாரு இல்லைனா பார்த்தீங்கன்னா ஷாய் ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா குவிக்காக ரன்ஸ் ஆடக்கூடிய பிளேயர் இல்லை ஸோ அதனால் வந்து ஷாய் ஹோப் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன் டவுன் வச்சு அவரை வந்து நீங்கள் பால்ஸ் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுற ரோல் தான் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா குல்தீப் யாதவ் குல்தீப் யாதவ் வந்து ஒரு முக்கியமான பிளேயர் ஒரு ஸ்பின் ப்ராப்பர் ரிஸ்க் ஸ்பின்னர் சொல்லிக்கலாம் அதே போல் லெஃப்ட் ஆம் சேனாமன் போலர் சொல்லிக்கலாம் ரொம்ப ரேர் லெஃப்ட் ஆம் சேனமேன் அந்த மாதிரி ஒரு பாலர் சொல்லிக்கலாம் அவரோட பார்ட்னர் அக்ஷர் பட்டேல் இப்போ பேட்டிங் வந்து போன மேட்ச் நல்லா அடைந்தார் ஸோ அக்ஷர் பட்டேல் கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான பிளேயர் இந்த மேட்ச்சில் போன மேட்ச்சில் வந்து பார்த்திங்கனா ஆண்ட்ரிக் நார்க்கியா மறுபடியும் எடுத்தாங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ரன்ஸ் லீக் அவுட் பண்ணிட்டார் இந்த மேட்ச்சில் போன மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கம்பேக் கொடுத்தாரு இல்லை அவர் வேணாங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து லீசாட் வில்லியம்ஸ் கூட எடுக்கலாம் லீசாட் வில்லியம்ஸ் வந்து எப்படி போலிங் போடுவார் இந்த பிச்சில் வந்து கண்டிப்பாக பார்த்துட வேண்டியது தான் பட் இந்த ஃபிளாட் ட்ராக்னால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் நல்ல போலர் கொண்டு வந்தால் கூட வந்து கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் அடிக்க தான் பார்ப்பாங்களோட வந்து இங்கே நீங்கள் விக்கெட் எடுக்கிறது வந்து கஷ்டம் பட் ஸ்டில் நம்ம நடராஜனை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டே வந்து தப்புன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அந்த ஒரு ஃப்ளாட் விக்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாலு விக்கெட் எடுத்தார் பத்தொம்பது ரன்னாக கொடுத்தார் ஒரு மெடின்னு ஒரு போட்டார் ஸோ சொல்ல முடியாது ஈவன் லீசாட் வில்லியம்ஸும் ஹாண்ட்ரிக் நோக்கியாக கூட கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஸோ லாஸ்ட் பட்னா வந்து லீஸ்ட் இம்பாக்ட் சப்சியூட் பார்க்கும்போது சுமித் குமார் சுமித் குமார் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டியன் ஆல்ரௌண்டர் இது மேலே இண்டியன் ரன்ஜி ட்ரோஃபி டொமஸ்டிக் இண்டியன் டொமஸ்டிகெல்லாம் பார்க்கும்போது நல்லபடியாக ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தார் பேட்டிங் அண்ட் போலிங்கில் ஸோ சுமித் குமார் வச்ச மறுபடியும் நான் வந்து கண்டினியூ பண்ண மாதிரி தான் பார்ப்பேன் ஓகே அடுத்தது வந்து மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் பார்த்துடலாம் ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா இஷாந்த கிஷன் சேம் பேட்டிங் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா அதுக்கப்புறமா வந்து முகமது நபி இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லைங்க டாப் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அதேபோல் முகமது நபி காரணம் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஷாட்ஸ் அடிப்பார் குவிக் அடிப்பார் ஃபினிஷாக இருப்பார் அதே போல் வந்து போலிங் கூட வந்து எஃபெக்டிவாக இருப்பார் ஸோ இதனால் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி முகமது நபி அப்படின்னு இருக்கும்போது அடுத்த நீங்கள் பார்க்கும்போது நெல் வதேரா மறுபடியும் வச்சு கண்டினியூ பண்ணலாம் தாராளமாக ஏன்னா அந்த பார்ட்னர் அடிச்சிருக்கார் ஸோ அவர் அந்த இன்ஃபார்ம் பிளேயராக இருக்கும்போது நீங்கள் வந்து உட்கார வைக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கொடுத்தே ஆனால் ஹார்திக் பாண்டியா கேப்டன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெவால் ப்ரோயிஸ் எடுக்கலாம் இந்த மேட்ச்சில் ஏன்னா வந்து நிறைய மேட்சஸ் வந்து டிம் டேவிட் கொடுத்தாங்க வாய்ப்பு பெரிய அளவுக்கு வந்து எதுவுமே கிளிக் ஆகலை டெவால்ட் ப்ரோய்சாவது மேபி வந்து குவிக்காக அடிச்சு மேபி வந்து ஸ்கோர் அடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா அவருக்கு வர பால் ஸ்பாட்டுக்கு மட்டும் பால் வந்து அந்த ஸ்பாட்டில் பிச்சான தான் அடிப்பார் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இம்பாக்டே இல்லை ஸோ அது பதிலாக வந்து டெவால் ப்ரோய்ஸ் எடுத்தால் கூட பெட்டராக இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அவரோட சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்னர் ஜெரால் கோஜி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பூம்ரா இதுக்கப்புறம் இத்தனை தடவை சொன்ன பிறகு பார்த்து தான் நுவான் துஷாராக இருந்தாங்க ஸ்ரீலங்கன் போலர் ஸோ அவரை வச்சு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் லெவன்த்து பிளேயராக ஸோ டுவெல்த் மேன் அதாவது அதாவது இம்பாக்ட் சப்சீட் பார்க்கும்போது ஸ்ரேயஸ் கோபால் சிம்பிள் ஏன்னா வந்து போலிங்கும் போடுவார் பேட்டிங்கும் ஆடுவார் ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் டீமாக இருக்கும் ஸோ ஸ்ரேயஸ் கோபால் மேபி லெவனில் போட்டு நுவான் துஷார் அப்படி இருந்தால் போலராக இருக்கிறனால வந்து அவர் வந்து இம்பாக்ட் சப்சூட்டை போட்டுடலாம் எப்படி இருந்தாலும் அவர் பேட்டிங் மாட்டார் பெரிய அளவுக்கு ஸ்ரேயஸ் கோபால் பேட்டிங் ஆடுவார் போலிங் போடுவதுனால வந்து அவர் வந்து லெவனில் போட்டுடலாம் நோவா அந்த விசாரம் வந்து இம்பாக்ட் சப்ஸ்டியர் போடுவோம் ஸோ இந்த ரெண்டு டீமோட காம்போசிஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹெட் டு ஹெட்டும் பார்த்துருப்பீங்க அதே போல் வந்து என்ன மிஸ்டேக் நடக்குது மும்பை இந்தியன்ஸ்க்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டிசிக்கு வந்து எங்கே போகுது மிஸ்டேக் கூட நம்ம பார்த்துருப்போம் இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்